ஹாய் ப்ரைஸ் த லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்கிறதுக்கு முன்னால் பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தாய் தகப்பன்மார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் என்னை நேசிக்கிற உள்ளங்கள், என்ன ஒரு மகளை போல நிறைய பேர் நேசிக்கிங்க. எல்லாருக்கும் என்னுடைய இந்த நாள் பேரண்ட்ஸ் டே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்ததுங்க. அந்த நாய் ஒரு வீட்டில் வளர்த்தாங்க, ரொம்ப செல்லம் போல் வளர்த்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த நாய்க்குள்ளே என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வெளியே போய் பார்க்கக்கூடாது, நம்ம இங்கேயே கடந்து அடைஞ்சிட்டு கிடக்கோமே, நம்மளை செல்லமாக தான் வளர்க்காங்க, இருந்தாலும் நம்ம வெளியில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுச்சு. வெளியில் போய் பார்த்தா அங்கே வந்து அதுக்கு சாப்பாடே இல்லை, அது ரூட்டு மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு வேறு 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 தெருக்குள்ளே போய் 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 லாஸ்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்குள்ளே வந்துட்டு, மெயின் ரோட்டில் வந்து அங்கே குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டியில் நிறையா ஸ்நாக்ஸு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு போவ மீதி சாப்பாடு அதெல்லாம் கிடக்கு. இது ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கு, ஐயோ நம்மளுக்குன்னுட்டு நல்ல தட்டில் ராஜ மரியாதையோட செல்லம் போல் வளர்த்திருந்தாங்களே, அவங்கள விட்டுட்டு நான் வந்துட்டேனே, இனிமேல் நான் எங்கே போய் அவங்கள தேடுவேன், எனக்கு தெரியவும் தெரியாதே இங்கே இவ்வளோ எனக்கு சாப்பாடும் கிடைக்க மாட்டேக்கே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருந்தானாலும் அது அப்படியே மனசை கட்டுப்படுத்திட்டு அங்கங்கங்கங்கங்க ஓடி 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 ஓனையாக தின்னுட்டே இருந்தது. ஆனாலும் அதுக்கு பசி அடங்கலை, இங்கேயும் பிடிக்கலை, அங்கே உள்ள சாப்பாடு இங்கே கிடைக்கல. அங்கே நல்லா சிக்கனு மட்டனு எலும்பு துண்டு எல்லாம் போட்டு நல்லா வளர்த்தாங்க, அதே மாதிரி இங்கே கிடைக்கல. உடனே இது என்ன பண்ணிச்சு, ஐயோ இனிமேல் நம்ம சாவ போகிறோம், நம்மளுக்கு பசியில் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே நேராக போச்சு. போனால் அதில் ஒரு எலும்பு துண்டு, நல்ல பெரிய எலும்பு துண்டு கிடந்தது. அந்த எலும்பு துண்டை எடுத்து அப்படி கடிச்சிச்சு பாருங்கள். அந்த கடித்ததில் அந்த எலும்பில் உள்ள அந்த எலும்பு துண்டு வந்து அந்த பல்லில் குத்தி, பல்லில் இருந்து ரத்தம் வந்து அந்த நாக்கு வெட்டி ரத்தம் வந்து அந்த பல்லில் இருந்து அப்படி சொட்டு சொட்டாக ரத்தம் வடியுது. அதை நக்கி நக்கி பார்த்தோன்னா இதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. உடனே என்னடா ரத்தம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தின்னுக்கிட்டே இருக்கு. உடனே இன்னொரு நாய் அங்கேருந்து வந்துச்சு, நீ என்னத்தை திங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த எலும்பு துண்டை திங்கேன் அப்படின்ட்டு இந்த நாய் சொல்லிச்சு. உடனே அந்த நாய் இந்த நாயை பார்த்து சொல்லிச்சு, நாயே நீ எலும்பு துண்டை திங்கலை, ஒன்னையே நீ தின்னுட்டு இருக்கா, வாய் வாயிலிருந்து தான் ரத்தம் வருது, அதை தான் நீ தின்னுட்டு இருக்கா அப்படின்னோடனே, போயன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரத்தம், நீ என்னைய ஏமாத்துறியா, நான் இவ்வளோ நாளும் இதே மாதிரி நான் தின்னே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அதோட ரத்தத்தையே அது தின்னுக்கிட்டே இருந்துதான். லாஸ்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரத்தத்தையே தின்னு அது செத்தே போச்சு. அதுக்கே தெரில அது ரத்தம் தின்னா தான் உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கே தெரியல அது செத்து போச்சு. இப்படி தான் வாழ்க்கையில் குடித்தா குடிக்கக்கூடாது, குடித்தா சாவு வரும்னு எல்லாருக்கும் தெரியும், அதிலே எழுதியிருக்கும் குடி குடியே கெடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த போதை மருந்து, அந்த ஹான்ஸு பாக்கு, அது எல்லாமே தப்பான இது தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க தானே, இந்த நாளில் பேரண்ட்ஸ் டே, அதுமா நான் பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோத்துக்குள்ளே எடுத்து சொல்கிறாங்க அப்படி தானே. இந்த மாதிரி பண்ணாத, குடிக்காத, இது ஸ்நாக்ஸு, அந்த ஸ்நாக்ஸு நல்ல ஐட்டங்கள் வாங்கினாலும் அந்த காசுக்கு சாப்பிடலாம், ஆனால் இந்த மாதிரி ட்ரங்க்ஸு போடாத, இல்லை போதை மருந்து போடாதன்னு உங்கள் பேரண்ட்ஸு சொல்கிறாங்க தானே, இல்லை உங்கள் மனைவிமார்கள் சொல்கிறாங்க தானே, இல்லை உங்கள் பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிங்க? தயவுசெய்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, பிள்ளைகள் சொல்கிறத தகப்பன்மார்கள் இந்த விஷயத்தில் ஏற்றுக்கங்க, குடிக்காதீங்க, தயவுசெய்து குடிக்காதீங்க, குடியே கெடுக்கும், உங்கள் உடம்ப உங்கள் நீங்களே தான் கெடுத்துக்கிட்டுறீங்க, அந்த நாயே தன்னுடைய ரத்தத்தையே நக்கி நக்கி செத்துச்சுல, அதே போல தான் நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுடைய இருதயம் ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் சுகத்துக்காக குடிச்சிட்டு தாங்க, நீங்களே உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்கிட்டுறீங்க, அது அப்படி கெடுக்காதீங்க சரியா. ஏன்னா உங்களுடைய உடம்பு, உங்களுடைய சரீரமே ஆலயம், பரிசுத்தமான சரீரத்தை அன்று கொடுத்துருக்காரு தேவன், வாசம் பண்ணுகிற சரீரத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது ஓகேவா. இந்த நாளில் எல்லோரும் தீர்மானம் எடுங்க, தகப்பனையும் தாயையும் நேசிங்க, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, கீழ்ப்படிங்க. ஓகே பாய்.